friends, welcome and welcome to Karthikha channel. KC family and class special. Hi, ungalla pala perku theriyum na vandu or 7 varshathukku munadi sonda veedu vaangum bodhu engitta irundha gold nagaigalla paadi nagaigal vandu na vittuten and paadi nagaigal vandu adamanathil vechu appuram dhaan onnu onna mootten appdinittu andha mari nerathila mukkiyamaana function ungalku nagai illama poga mudiyadhu so andha mari nerathila na vandu paathinga covering nagaigal thanga maadhiri irukkudiya covering nagaigal na vandu vaangi use panna aarambichirundha andha collections dhaan na iniki kaatta poren adu eppadi maintain pananum adu color la pogama irukra maadhiri பொருட்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பேட்டர்னில் வந்து இருக்கும் இது ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரி இதே மாதிரி நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 pound வச்சுருந்தேன் ரொம்ப லைட் வெயிட் ஆனால் பார்க்க வந்து பார்வையாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து 1.5 pound வச்சுருந்தேன் பட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடு வாங்கும்போது அதை வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ அந்த ஞாபகத்தில் அதே மாதிரியே இருக்கு இது கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க ஸோ கோல்டு மாதிரியே இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இப்போ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா மைனர் செயின் போகிற மாதிரி டிசைன் இருக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பெண்டன்ட் இருக்கும் இதே மாதிரி கோல்டில் கூட 1 pound, 1.5 pound, 2 pound ஆரம்பித்து அதிகமான பவுண்டில் கூட உங்களுக்கு நெக்லஸஸ் அவைலபிளாக இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலாக இருக்கும் ஸோ அந்த கோல்டு மாதிரியே கவரிங் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் கருக்காமல் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இந்த டிசைன் இருக்கா கோல்டு மாதிரியே இருக்கா இது வந்து கவரிங்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து தான் வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இருக்குது அப்படின்றதுனால என்ன நான் வந்து ஒரு நகையை கொடுத்துட்டோமே அதுக்கு ஞாபகார்த்தமாக இது இருக்கட்டுமேன்றதுக்காக அந்த நேரத்தில் நான் வந்து இது வாங்கினது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 990 rupees அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அழகான கவரிங் நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து தாமரைப்பூ டிசைனில் இருக்கும் அழகாக தாமரைப்பூ 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 அந்த மாதிரி வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ஹாரம் நெக்லஸ் செயினில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த சலசலா இந்த தொங்குது பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் ஸோ கலந்து கட்டி போடும்போது இது கவரிங்னு தெரியாதுன்றதுக்காக நான் அந்த பேட்டர்ன் வாங்கினேன் அண்ட் இந்த தாமரைப்பூ வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலோட கம்மல் வச்சுருந்தா இங்கே கம்மல் தாமரைப்பூ பெருசாக பட்டையாக ஒரு கம்மல் வரும் அதில் நேராக மாட்டல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தாமரைப்பூ தாமரைப்பூன்னு போகும் கோல்டில் வச்சுருந்தேன் ஒரு 3 pound நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரியே இருக்கே அப்போ கோல்ட்லேயும் இந்த பேட்டர்ன் இருக்குது நான் எப்போவுமே கவரிங் நகைகள் வாங்குறேன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கவரிங்கில் பார்க்கும்போது இதே மாதிரி நகைகள் கோல்டில் இருக்கா நம்ம அதே மாதிரி தான் வாங்கணும் கவரிங் வந்து கோல்டு மாதிரியே தெரியணும் அந்த மாதிரி தான் வாங்கணும்னு வாங்குவேன் இதே உல்ட்டாவாக நம்ம கோல்டு வாங்கும்போது அந்த கோல்டு பேட்டர்ன் கவரிங்கில் இருக்குன்னா அதை நான் கோல்டில் வாங்க மாட்டேன் அதுக்கு நம்ம கவரிங்லேயே வாங்கி மாட்டிக்கலாமே கோல்டில் வந்து யூனிக்கான டிசைன்ஸாக நம்ம வாங்குவோம் அப்படின்னு வாங்குவேன் ஸோ கோல்டு வாங்கும்போது கவரிங்கில் இல்லாத யூனிக்கான டிசைன்ஸ் வாங்கணும் கவரிங் வாங்கும்போது கோல்டில் இதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் ஸோ இது முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது ஸோ அந்த வகையில் அக்காட்ட இருந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சேன் இது வந்து கம்மலோட வேறு செட்டாக வந்துச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாமரைப்பூ டிசைனோட இருக்கும் ஸோ அழகாக இருக்கும் செட்டாக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1200 to 1300 அந்த ரேஞ்ச் தான் வந்து இருந்துச்சு தாமரைப்பூ நெக்லஸ் பார்த்தீங்க இல்லையா அதுக்கு மேட்சாக கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தாமரைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரமுமே என்கிட்ட வந்துட்டு கண்ணில் பட்டுச்சு ஸோ உடனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த சலசலான ஹேங்கிங் இருக்குது பாருங்கள் அது இருக்குது அந்த தாமரைப்பூவில் பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜில் முடியும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளண்ட்டாக முடியும் அது ஒன்று தான் வித்தியாசம் பட் அதுவும் தாமரைப்பூ தாமரைப்பூ தாமரைப்பூன்னு போகுது இல்லைங்களா அதே மாதிரியே இதுலேயுமே இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு கம்மலுமே வருது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன்லேயே வருது இது வெறும் ஹாரம் போட்டு நம்ம வந்து இந்த கம்மலோடையும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த நெக்லஸோட சேர்த்தோம் இல்லை இந்த ஹாரத்தோட கம்மல் நெக்லஸ்ன்னு நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த கம்மல் போட்டாலும் அழகாக தான் இருக்கும் இந்த கம்மல் நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு அக்கேஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் வந்து அழகாக அப்படி போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போ வந்து எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஹாரம் இந்த கம்மல் மட்டும் பார்த்தீங்கன்னா 1700 rupees வந்துச்சுங்க கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் கல் வச்ச நகைகள் வந்து அப்போ வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் அம்மா வந்து ஒரு அட்டிகை வச்சுருந்தாங்க அதே மாதிரி வாங்கணும்னு எனக்கு ஆசை பட் அம்மா வந்து கல் வச்சது வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதே மாதிரி ஒன்று வாங்கணும்னு ஆசை அந்த ஞாபகத்தில் நான் இது வாங்கினது எனக்கு கல்யாணம் புதுசுலேயே நான் இது வாங்கினது அப்போ என்கிட்ட கோல்டு ஜுவல்லரி நிறையா செட்டு செட்டாக வச்சுருந்தேன் இருந்தாலும் கல் வச்சதில் வந்து போடணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்போ காசு சேர்த்து எப்போ வாங்குவோமோ இந்த மாதிரி நெக்லஸ்லாம் கல்லுக்கே வீணாக போயிருமே வேண்டாம் அப்படின்ட்டு சரி ஆசையை தீர்த்துக்க கவரிங்லையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினது ஆனால் இன்னமுமே அவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் நான் இது வாங்கினேன்
எந்த கடையில் வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 என்னமோ சொல்லி வாங்கினேன். என் கல்யாணத்தின் போது வாங்கினது. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இது வாங்கி. இன்னமும் அப்படியே நீங்கள் இதை நான் வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த வைர ஜும்கா கம்மல் வச்சுருக்கேன் பாருங்கள், தங்கத்துலேயும் வைரத்துலேயும் அதோடு சேர்த்து இதை போடும்போது இதுவுமே நிஜமாக வைர மாதிரியோ தங்கம் மாதிரியோ தக தக தகன் இருக்கும். இன்னமுமே கலர் மாறலை, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதனால நான் இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். அண்ட் அந்த முத்துலாம் கூட பார்த்திங்கன்னா அந்த தோல் உரியலை, ஒரிஜினல் முத்து இருக்கும் இல்லைங்களா, பேர்ல் வந்து அந்த தோல்லாம் உரியாமல் அதே மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டோனோட டீட்டெயிலிங், அந்த அந்த ஸ்டோனுக்கு வெளில இருக்க அந்த கோல்டு, அந்த ஸ்டோனை பிடிச்சிருக்க விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா அது கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி கவரிங் நகைங்க வாங்கும்போது அந்த கோல்டோட மேட்ச் ஆகுதா, கோல்டு மாதிரியே இருக்கா, அது கவரிங் தெரியாமல் இருக்கா, இதெல்லாம் நான் பார்த்து வாங்குவேன். அதுக்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கம்மல் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நான் மோஸ்ட்லி இந்த கம்மலோட போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு கோல்டோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது துபாய் பேட்டர்ன் நெக்லஸ். இது இந்த நெக்லஸ் இதே மாதிரியே அடர்த்தியாக நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 8 பவுன்லேருந்து 10 பவுனுக்கு வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி அடர்த்தியாக நெக்லஸ் வந்து போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஒரு 7-8 பவுன் ஒரு நெக்லஸில் போய் போடணுமா? ஏன்னா அந்த நெக்லஸை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபங்க்ஷனுக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் ரொம்ப பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போட முடியும். வருஷத்தில் 2 ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருமா? ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டால் நல்லா இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு, தூரத்து சொந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இதை போட்டு போனால் நல்லா இருக்காது, ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து கவரிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் போட்ட நகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். இந்த மாடர்ன் ஜுவல்லரியே ரொம்ப கலந்துலாம் இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஹாரம் பெரிய பெரிய வெயிட்டில் வாங்கும்போது, சின்ன ஜுவல்லரிஸ்லாம் கொஞ்சம் மாடர்னாக வாங்கி தருவாங்க. இந்த ஹாரம் நெக்லஸ்லாம் வாங்கும்போது வளையலெல்லாம் வாங்கும்போது செட்டு செட்டாக எனக்கு வந்து இதில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி மாடர்னாக எனக்கு போடணும்னு ஆசை இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி கவரிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா அந்த ரேஞ்சுங்க. ஆனால் இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து நல்லா அடித்து நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணது எல்லாமே இந்த ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். அப்போ காலையில் போட்டால் ராத்திரி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 2-3 நாள்னு கண்டினியூஸாக போட்டு போட்டு ஏறி ஏறி இறங்கி வேலை பார்த்து இதை போட்டுக்கிட்டே அந்த ஸ்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இருந்தாலும் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வாஷ்லாம் பண்ணி ஷாம்பூவில் லைட்டாக சோக் பண்ணி வாஷ் பண்ணி உடனே காட்டன் துணியில் தொடச்சி எடுத்து காய வச்சு ஒரு கவரில் போட்டு உள்ளே எடுத்து வச்சுருவேன் பாக்ஸில், ஏர்டைட் கண்டெய்னரில். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா கம்மலுமே நல்லா கிராண்டாக பெருசாக இருக்கும். என்னடா கழுத்தில் போட்டிருந்த ஒரு பெரிய சோக்கரை வந்து காணுமே அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இல்லைனா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சோக்கரை பற்றி அக்கா எப்போ பேசுவாங்க அப்படின்னு உங்களில் சில பேர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நான் இப்போ சோக்கரை தான் காட்ட போகிறேன். செம்மையான சோக்கர், வேற லெவல் சோக்கர். இதை பற்றி ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன். ரொம்ப சென்டிமெண்டலான ஸ்டோரி. என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன். இது இந்த ஸ்டோரி கூட உங்களில் பல பேருக்கு நகைகள் வாங்கும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவோ இன்ஸ்பிரேஷனாகவோ இருக்கலாம். எனக்கு இப்போ ட்ரீம் ஜுவல் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை, 3 ஆசை இருந்தது. ஒன்று தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு போடணும்னு ஆசை. சோக்கர், சோக்கர் 3-4 பவுன்லேயே உங்களுக்குலாம் இப்போ 5 பவுன்குள்ளேயே சோக்கர்லாம் கிடைக்குது. ஆனால் நல்லா அடர்த்தியாக கழுத்து நிறைய இந்த மாதிரி பெருசாக போடணும் சோக்கர்னு ஆசை. இது வந்து 8 பவுன்லேருந்து 10-12 பவுனுக்கு போட்டால் தான் அந்த மாதிரி பெருசாக கழுத்து நிறைய உங்களுக்கு வந்து வரும். கெட்டியமாக இருக்கும், உடையாமல் இருக்கும், நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்தது 3வது வந்து பார்த்திங்கன்னா கடா பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, நான் வந்து கோல்ட் பேங்கிள்ஸ் காமிச்சிருந்தேன். அந்தளவுக்கு குட்டியாக இல்லாமல் நல்லா பட்டையாக இவ்வளோ பெருசுக்கு, அப்படி திருகாணி இவ்வளோ பெருசு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இப்படி மாட்டிட்டு திருப்பி திருகாணியை போடுறது, இப்படி பிரித்து இப்படி வெளில எடுக்கிறது, அந்த கடா பேங்கிள்ஸ் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 பவுன்லேருந்து 8 பவுன் வரும். ஸோ தங்க கொலுசு, இந்த சோக்கர், அடுத்தது இந்த கடா பேங்கிள்ஸ், இது மூணுமே ஆசை. பட் இது மூணுமே ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடு வாங்கும்போது என்னுடைய தங்க நகைகள் விற்றது தான் வந்து அதுக்கு மெயினான காரணம். அந்த மாதிரி முக்கியமான சூழ்நிலைகளில் அவசர நேரத்தில் உதவுறதுக்கு தான் தங்க நகைகள். அந்த மாதிரி நேரத்தில் நான் பாதி நகைகள் விற்றேன், பாதி நகைகள் வந்து அடமானம் வச்சேன். ஸோ கல்யாணம் அடுத்த வருஷம் 2வது வருஷமே நாங்கள் வீடு வாங்கிட்டோம். ஸோ அந்த பெரிய பெரிய நகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் வீடு வாங்குறதுக்குள்ள ஒரு 4 வாட்டி மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 4 வாட்டி மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு அடமானத்தில் போய் இருந்ததோ இல்லைனா வித்ததோ அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே அந்த குட்டி 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 நகைகள், 5 பவுன்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் போட்டு எவ்ரிடே அடைச்சேன். வலையெல்லாம் மாற்றி மாற்றி எவ்ரிடே போடுவேன், கம்மல் மாற்றி மாற்றி போடுவேன், செயின்லாம் அடிக்கடி போடுவேன், நல்லா யூஸ் பண்ணோம். அதில் செய்கூலி போயிடுச்சு, சேதாரம் போயிடுச்சு, ஜிஎஸ்டி போயிடுச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. அட்லீஸ்ட் நம்ம போட்டு அனுபவித்தோம் அப்படின்ற சந்தோஷமாவது இருந்துச்சு இல்லைங்களா. இதே பெரிய பெரிய நகை அப்படின்னும்போது அதுவும் இந்த மாதிரி அதிகமாக அப்படியே அட்டி இந்த அளவுக்கு
weight இருக்கக்கூடிய நகைகள்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனாலே ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் அதுவும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் போட்டு போவோம் அது வருஷத்துக்கு ரெண்டு மூணு தான் வரும் ஸோ அப்போ போடாமல் இருந்து அதை நம்ம ஒரு அவசர தேவைக்கு வீடு வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது வாங்கி அவ்வளோ ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம்லாம் போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம அனுபவிச்சோமான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய பவுனையும் கொண்டு போய் இதில் கொண்டு போய் போடணுமா அப்படின்ற அளவுக்கு வசதி உள்ளவங்க போடுவாங்க தான் பட் என்னைய மாதிரி இந்த அவசர தேவைக்காக சேர்த்து வைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்துட்டு நம்மளால் முடியாது இல்லையா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆசைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் கவரிங்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினது தான் ஃப்யூச்சர்லேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் வந்து ஒரு 7 pound நகை வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா கூட அதை வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி நகையில் போடுவேனே தவிர இந்த மாதிரி சோக்கரில் வந்து அன்டில் ஆர் அன்லஸ் என்னோடய ட்ரீம் ஹோம் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா ட்ரீம் ஹோமுக்கு கண்டிப்பாக நகைகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஃப்யூச்சரில் வரலாம் ஸோ அட்லீஸ்ட் அதை போட்டு அனுபவிச்சோமேன்ற சந்தோஷம் இருக்கட்டும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நகைகள் தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத நான் மைண்டில் அப்போவே செட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நான் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போடுறதுக்காக எதுக்கு நான் இத்தனை பவுனுக்கு இத்தனை லட்சத்துக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ் காசை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேணாம்னு முடிவு பண்ணேன் ஸோ இந்த மூணு ஆசையில் ஒரு ஆசை தான் நிறைவேறிச்சு கொலுசு மட்டும் நான் வாங்கினேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ கிராம் கான் லாஸ்ட் வீடியோஸில் கேட்டிருந்தீங்க 24 gram அது ஸோ அது மட்டும் நான் வாங்கினேன் அது வந்து நம்ம போட்டு அனுபவிக்கக்கூடியது எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடியது அட்லீஸ்ட் அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் வாங்கினது தான் இப்போ ரீசன்ட் டைம் நான் வாங்கினது போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் அந்த மாதிரி டைமில் தான் வாங்கினேன் இந்த வருஷம் தான் வாங்கினேன் இதை நான் என்னுடைய கோல்டு ஹாரத்தோட பேர் பண்ணும்போது இதுவுமே கோல்டு மாதிரியே தான் இருக்குது இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன் இதுக்கு கம்மலுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேட்சாக சூப்பராக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் அந்த கட்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் கட்டாக வரும் பாருங்கள் அதே மாதிரியே இருக்குது நல்லா கனமாக இருக்குது பார்வையாக இருக்குது இந்த கலருமே பார்த்தீங்கன்னா துபாய் கோல்டு வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி துபாய் பேட்டர்ன்லேயே இருக்குது ஸோ தங்கம் வாங்கணுன்ற ஆசையை வந்து இந்த மாதிரி கவரிங் நகையாக வாங்கி நான் வந்து ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் ஸோ அதுக்காக வாங்கின நகை தான் இது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடா பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் நான் சொன்ன அதே ரீசன்ஸ் அதே ஸ்டோரி தான் பட் பெரிய கடா வந்து பார்த்தீங்கன்னா கவரிங்கில் அப்படியே அடித்த மாதிரி கவரிங்னு தெரியுதுங்க அதனால் நான் அந்த மாதிரி வாங்கலை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வந்து நான் வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடா ஃபுல் கோல்டு ஃபினிஷில் இருக்கும் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு திருகாணி வரும் ஸோ 7-8 pound இதே கடா வந்துட்டு இன்னும் நல்லா பெருசாக இவ்வளோ அகலமாக வாங்கினேன்னா ரொம்ப பல லட்சம் போவோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரீசெண்டாக வாங்கினது இப்போ ரீசெண்டாக வாங்கினது 570 rupees 570 rupees வாங்கினேன் ஸோ இந்த கடா பேங்கில் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது 560 rupees கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருந்துட்டு டிசைன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதனால இது வாங்கினது இதுவுமே இந்த வருஷம் நான் வாங்கின அந்த சோக்கரோட சேர்த்து தான் வாங்கினேன் பட் ஏற்கனவே என்கிட்ட வந்துட்டு ஒரு ஓல்டு கடா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எனாமல்லாம் போட்டிருக்கு இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 6 years வச்சுருக்கேன் இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது கலர் மாறவே இல்லை ஆல்மோஸ்ட் நான் காமிச்ச எல்லா நகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருந்தால் வாங்கினது ஏன்னா நம்ம வீடு அப்போ அம்பத்தூரில் தான் இருந்தது அப்போ கிட்டக்க அதுதான் இருந்தது இதுவுமே நல்லா கோல்டு கலரில் தான் இருக்கும் இது எனாமல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மைல்டான கோல்டு இருக்க மாதிரி இருக்கும் இது வெறும் கோல்டுன்றதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டு சோக்கரும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கவரிங்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கவரிங் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கவரிங் வாங்குற காசுக்கு சேமிப்பு பண்ணி இல்லைனா ஏதாவது ஒரு சீட்டு சேர்த்து தங்கம் வாங்குறது நல்லது அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் அடுத்தது இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனேயே கள்ளட்டி நல்லா காட்டன் துணியை வச்சு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு நல்லா ஃபேனில் முன்னாடி பின்னாடி சைட்ஸில் எல்லா இடத்துலையும் நல்லா ஆற வச்சுருங்க காற்று புகாத அளவுக்கு ஒரு கவரில் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து பீரோவில் வச்சிடுங்க பீரோவில் ட்ராயரில் எங்கேயாவது ஒரு ஷெல்ஃபில் எங்கேயாவது பத்திரமா வச்சுருங்க எவ்வளோக்கு எவ்வளோ காற்று போகாமல் நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ கலர் வந்து போகாது நிறைய ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து கருப்பாகாமல் இருக்கும் ஆனால் இந்த பின்னாடி இந்த செயின் போது பார்த்தீங்களா இது வந்து கருப்பாயிடும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கவரிங் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த செயின் மட்டும் தனியாக கூட சில கடைகளில் விற்கிது நான் ஃப்யூச்சரில் எங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் சொல்கிறேன் அந்த செயின் மட்டும் கருப்பாயிடுச்சுன்னா நம்ம அதை அப்பப்போ மாற்றிக்கலாம் ஏன்னா பின்னங்கழுத்தில் முடி வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரிலாம் படும் அங்கே தான் நிறைய வேர்வைப்படும் இது மட்டும் கருத்துரும் அப்போ போயிட்டு 2000 rupees கொடுத்து வாங்கினது இந்த நெக்லஸ் வேணாம் தூக்கி போட்டுறாதீங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees 300 rupees உங்களுக்கு 200-250 rupees தனியாக இது கிடச்சிரும்
கட்டிங் பிளேயரால் நீங்கள் வந்து அதை நீக்கிட்டு அழகாக நீங்கள் வந்து மாட்டி விட்டுடலாம், ஈஸியாக வீட்லேயே மாட்டிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2000-2500 கொடுத்ததை பின்னாடி செயின் கருத்துருச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதுவுமே ஒரு டிப்ஸு. இடையில பல டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய வளையல்லாம் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது என்கிட்ட வளையல் இல்லாமல் இருந்தபோது ஒரு 4 வளையல் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்போது அம்மா வீட்டில் போட்ட இந்த மாதிரி 4 வளையல், 2 வளையல் அந்த மாதிரி செட் வளையல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அது ஹிந்தி படிக்க போயிருக்கும்போது, அக்கௌண்ட்ஸ் படிக்க போயிருக்கும்போது நம்ம வாங்கிக்குவோமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வளையல் வாங்கியிருந்தேன். இந்த வளையல்லாம் எனக்கு கருக்கவே இல்லைங்க. நான் நல்லா ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போட்டு அடித்தேன், நல்லா இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கணும் நம்ம, அவ்வளோதான். அப்புறம் ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்தோன்னா நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். இந்த வலையில் கையில் போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு கையிளம்புறேன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியிலலாம் காமிச்சிங்கன்னா சீக்கிரம் கருத்துறோம். பாருங்கள், நான் பிரேஸ்லெட்டோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். இது கோல்டு, இது கவரிங். ஆனால் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த 4 வளையல் போடும்போது தெரியவே தெரியாது, அழகாக இருக்கும். ஸோ அந்த நம்ம கடை பார்த்தோம்ல, அது மாதிரி பட்ட பேங்கிள்ஸ் இந்த மாதிரி தான் வளையல் வாங்கி கொடுத்தாங்க. நான் இன்னமும் அந்த வளையல்லாம் வச்சுருக்கேன் தங்கத்தில். ஆனால் இந்த மாதிரி 5 பவுன் வளையல் நம்ம வாங்குவோம் அப்படின்னு நான் என் லைஃப்பில் நினச்சி பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் புதுசில் நான் வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி நகைலாம் வாங்கும்போது இப்படி சேர்த்து வச்சு நான் வாங்குவேன்னு நினைக்கல. ஆனால் ஒரு வாட்டியும் நான் எப்படிலாம் சேர்த்தேன், எத்தனை வருஷம் சேர்த்து நகை வாங்கினேன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோலேயும் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே செய்யுங்க. ஸோ இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து கட்டி போடும்போது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வளையல். இது ஜோடி ஜோடியாக தான் வந்து விற்பாங்க. ஜோடி வளையல் வந்து பார்த்திங்கன்னா 400-500 அந்த ரேஞ்சில் வாங்கினது. இதுவுமே நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகைகள் வந்து கோல்டு மாதிரியே இருக்கிறதோ இருக்கும், கவரிங் மாதிரி இருக்கிறதோ இருக்கிறோம் இருக்கும், சீக்கிரம் கருத்து போகிற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி நம்ம தான் வாங்கணும். எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கா சொன்னாங்க நான் வாங்கினேன் கருத்துருச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அகெயின் சொல்லிக்கிறேன், சேமிப்பு ரொம்ப அவசியம். வேறு வழி இல்லாமல் கவரிங் வாங்குறீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன், பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ரசிச்சிருந்துருப்பீங்க. உங்களில் பல பேருக்கு நாங்கள் இடையில சொன்ன டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அண்ட் உங்களில் சில பேருக்கு வந்துட்டு என்னாலையோ நிறைவேறாத ஆசை இருக்குது, நானுமே இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலான்ருக்கேன், இந்த மாதிரி ஐடியாஸ் கூட இருக்காக்கா, இவ்வளோ யோசிக்கணுமா இந்த விஷயத்தில் அப்படின்னு யாராவது சில பேருக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். நம்ம சேனலில் இப்போ கிவ்அவே போயிட்டுருக்கு, அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதையுமே பாருங்கள், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.